உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி, அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். செய்தியாளர்களின் சந்திப்பின் போது குளத்தூரில் பல்வேறு திட்ட நலப்பணிகளை அவர் பார்வையிடும் போது செய்தியாளர்கள் கேள்வியை எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளித்தார். அதனை தற்போது பார்க்கலாம். இது வந்து ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு, அதுவே வெள்ளரிக்கலாம் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதவி சாலைவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு, நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். செய்தியாளர்கள் அமைச்சரவை மாற்றம் குறித்தும் துணை முதல்வர் பதவி குறித்தும் முதலமைச்சரிடம் கேள்வியை முன்வைத்தனர். அதற்கு அவர் அளித்த பதிலை பார்த்தோம். இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக விசிக எம்எல்ஏ திருமிகு ஷானவாஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம் சார். சமீப நாட்களாவே துணை முதலமைச்சர் பதவி உதயநிதிக்கு எப்போது வழங்கப்படும், அமைச்சரவையில திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தொடர்ந்து அதுக்கான லீட்ஸையும் முதலமைச்சர் கொடுத்துட்டே வர்றாரு. இந்நிலையில இன்னைக்கு செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு அமைச்சரவையில நிச்சயமா மாற்றம் இருக்கும், ஆனா ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பதில கொடுத்திருக்காரு. உறுதியான முடிவு எடுக்கப்பட்டுருச்சு கட்சியில அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? யாரை அமைச்சராக்க வேண்டும், யாருக்கு என்னென்ன துறையை ஒதுக்க வேண்டும், யாரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுடைய உரிமை. அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையின் அடிப்படையில் அவர் அதை தேர்வு செய்வார். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலத்தில் அவர் மாதத்திற்கு ஒரு அமைச்சரை கூட மாற்றுவார். யார் எப்போது அமைச்சராக இருப்பார்கள், யார் எப்போது அமைச்சராக இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு முடிவையே யாராலும் சொல்ல முடியாது. திடீர் திடீரென்று அறிவிப்பு வரும், திடீர் திடீரென்று ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை வரும், இந்த அமைச்சர் பொறுப்பேற்க போகிறார், அந்த அமைச்சர் பொறுப்பேற்க போகிறார் என்று வரும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் நாம் என்றைக்காவது ஒரு நாள் அமைச்சராகி விடுவோம் என்கிற ஒரு நிலைப்பாடோடு இருப்பார்கள். அமைச்சர்களாக இருப்பவர்கள் எந்த நேரம் தன்னுடைய பதவி காலியாகுமோ என்கிற அச்சத்தோட இருப்பார்கள். இதையெல்லாம் பார்த்தோம். அப்படி அவர் எடுத்த முடிவு அன்றைக்கு எல்லோராலும் துணிச்சலான முடிவு, நிர்வாகத்திற்கு உகந்த முடிவு, ஜெயலலிதா அவர்களால் மட்டும்தான் இப்படி எல்லாம் முடிவெடுக்க முடியும் என்றெல்லாம் அதை பாசிட்டிவாக நேர்மறையாக சித்தரித்தார்கள். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையில் மாற்றம் என்று ஒரு முடிவெடுத்தாலோ அல்லது யாரையாவது துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலோ அது விமர்சிக்கப்படுகிறது. திமுக மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை சந்திக்கிறது இது மாதிரியான விஷயங்களை. இதுதான் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கும் போது பார்க்கப்படுகிற பார்வைக்கும், திமுக அதே நிலைப்பாட்டை எடுக்கும் போது பார்க்கப்படுகிற பார்வைக்கும் உள்ள வேறுபாடு. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் செய்ததை போல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்யவில்லை. ஓரிரு முறைதான் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சில புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த 3.5 ஆண்டு காலத்தில். அந்த அளவுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்ததை போல இந்த ஆட்சி காலத்தில் நடக்கவில்லை. ஆனாலும் மிகப்பெரிய சர்ச்சையாகிறது. எனவே இப்போது முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையில், தனக்கு இருக்கிற உரிமையின் அடிப்படையில், மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பின் அடிப்படையில் என்ன முடிவை வேண்டுமானாலும் அவர் எடுப்பதற்கு அவருக்கு ஜனநாயகத்தில் வழி இருக்கிறது. எனவே அதை நாம் வரவேற்கிறோம். இறுதி முடிவு அப்படிங்கிறது முதல்வரின் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.